Hi dear friends and families, welcome to Craft Tamil Channel. If you are watching channel, subscribe to our channel. Subscribe to our channel, you can also be a friend. I have a lot of color papers. I will use the color papers to use a wall hanging craft. We will also use the crafts and mix coloring papers. We will also cut the heart in shape. I have already cut the heart in shape. I will also cut the heart in shape. If you are starting to cut the heart in shape, you will cut the heart in shape. எப்படின்னா ஒரு பெரிய சைஸ் ஹார்ட் இன் ஷேப், அதுக்கப்புறம் அதை விட சின்ன சைஸ், அதுக்கப்புறம் அதை விட குட்டி, அந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணணும். நான் ஆல்ரெடி கொஞ்சம் கலர் பேப்பரில் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் அதுக்கப்புறம் அதை விட சின்ன சின்ன சைஸ்லேயும் ஒரு 4 ஹார்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் வந்து 4 ஹார்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையே நான் வந்து ஒவ்வொரு ஷீட்லேயும் மெஷர் பண்ணி ஈஸியாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் இப்போ தான் கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேப்பரையும் இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு பாதி ஹார்ட் மட்டும் ஈஸியாக வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு அப்படியே கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கலர் பேப்பரில் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஃபோம் ஷீட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஃபோம் ஷீட்டில் செய்யலாம். கிளிட்டர் ஃபோம் ஷீட்லையும் செய்யலாம், அது சாதாரண பிளைன் ஃபோம் ஷீட் இருக்கும்ல அதில் கூட செஞ்சு பார்க்கலாம். குட்டீஸ் வந்து ஈஸியாக ட்ரை பண்ணலாம், அதனால செஞ்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு லைவ் வீடியோ போட்டிருந்தேன், செக் பண்ணிங்களா? அதில் வந்து குட்டி குட்டி பொம்மையெல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது வந்து பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரியே கொஞ்சம் ஹார்ட் இன் ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ண ஒவ்வொரு பீஸையும் அந்தந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சு ஒட்ட போகிறோம். ஓகே, நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இடத்துல மட்டும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி கரெக்டாக அடுத்த சைஸில் இருக்கும் இல்லையா, பெரிய சைஸை விட அடுத்த சைஸில் சின்ன ஹார்ட் ஒன்று இருக்கும்ல, அதை எடுத்து சென்டரில் ஒட்டுறேன். அதுக்கப்புறம் அதை விட குட்டி ஹார்ட் எடுத்து ஒட்டுறேன். அதுக்கப்புறம் அதை விட சின்ன ஹார்ட் எடுத்து இப்படி ஒட்டியிருக்கேன், மேலே மேலே ஒட்டியிருக்கேன். நீங்கள் ஃபோம் ஷீட்டில் ஒட்டும் போது இன்னும் கொஞ்சம் புஸ்ஸுன்னு நல்லா தெரியும். பட் கலர் பேப்பர் தான் இருக்குது அப்படின்னா கலர் பேப்பரில் செஞ்சு பாருங்கள், கலர் பேப்பர்லையும் நல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் ரெண்டு பீஸையும் அதே மாதிரியே மேலே மேலே வச்சு ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ எல்லா கலர் பேப்பரையும் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கோங்க. எந்த கலர் பேப்பர்லலாம் ஹார்ட் கட் பண்ணமோ அந்த எல்லா கலர் பேப்பரையும் ஒன்று விடாமல் ஒன்றா சேர்த்து மேலே மேலே அடுக்கி வச்சுக்கோங்க. அடுக்கி வச்சிட்டதுக்கு அப்புறம் நான் பென்சில் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே இந்த மேலே இருக்கிற ஸ்கை ப்ளூ பறந்துருச்சு போல இருக்குது, அதை பார்க்காம நான் அதில் வரைஞ்சிட்டேன். அதையும் சேர்த்து வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ அதில் என்னென்னா இந்த ஒரு ட்ராப்லாம் விழுகுள்ள ஒரு சொட்டு அந்த மாதிரி ஒரு மாடலுக்கு நான் வரைகிறேன். ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கட் பண்ணிக்க போகிறோம். அதுவுமே எப்படி வரையிறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஒரு ட்ராப்பு, அதுக்கப்புறம் அதை விட சின்னது, அதை விட குட்டின்னு சொல்லிட்டு மூணு சைஸில் நான் வந்து வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி வந்து வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய ஷீட் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வச்சு கட் பண்ணுறனால ஒன்றா நம்மளுக்கு நிறைய பேப்பர் கிடைக்கும், தனித்தனியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ரெண்டு ஃபார்மலாக தான் நம்ம வந்து இதில் கட் பண்ணதே, என்னென்னா ஹார்ட் கட் பண்ணியிருக்கோம், அப்புறம் இந்த மாதிரி ஓவல் ஷேப் மாதிரி அந்த ட்ராப் மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டு மட்டும் தான். இது ரெண்டுமே கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து நம்ம இப்போ கட் பண்ணோம் இல்லையா, அதை எப்படி ஒட்டணுன்னா பெருசு ஒன்று ஒட்டிக்கோங்க, அது பக்கத்தில் குட்டி ஒன்று ஒட்டிக்கோங்க, அது பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் குட்டியாக கலர் மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்து எடுத்து கீழே எப்படி வச்சு ஒட்டிடுங்க. இப்போ நான் எப்படி ஒட்டியிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் பெருசு ஒன்று, சைடில் ஒன்று, அதுக்கப்புறம் கீழே ஒன்று, இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பீஸ் ஒட்டி வச்சுக்கோங்க. பட் இந்த மாதிரி தான் நிறைய பீஸ் ஒட்டணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரியும் ஒட்டிட்டு மிச்சம் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற பீஸ் எல்லாம் ரெண்டு பீஸ் மட்டும் ஒட்டலாம். அது வந்துட்டு மூணு பீஸும் வேறு வேறு டிசைனில் இருக்கிற மாதிரியும் ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் ஒட்டி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஒரே மாதிரியே நிறைய ஒட்டாமல் கொஞ்சம் வேறு மாதிரியும் ஒட்டிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு பீஸ் ஒட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் இருக்கிற மாதிரியும் ஒட்டியிருக்கேன், ஒரு மூணு பீஸ் மட்டும் சின்ன சின்னது இருக்கிற மாதிரியும் ஒட்டியிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வச்சு ஒன்றா அசம்பிள் பண்ண போகிறோம். அதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸில் இப்படி லென்த்து பீஸாக ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து இந்த ரெண்டு ஹார்ட் இன் ஷேப்பில் ஒட்டியிருந்தோம்ல, அதை ரெண்டையும் இப்படி திருப்பி போட்டு நான் எந்த ஷேப்பில் வச்சுருக்கேனோ அதே ஷேப்பில் வச்சுட்டு அதை ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணுற மாதிரி அந்த கார்ட்போர்ட் எடுத்தோம்ல அதை ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டதுக்கு அப்புறம் நான் பேம்போ ஸ்டிக் எடுத்திருக்கேன். பேம்போ ஸ்டிக் எடுத்துகிட்டு அந்த கார்ட்போர்டு உள்ளே வந்து நான் இப்படி இன்செர்ட் பண்ணுறேன். இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற ஸ்டிக்கு தான், அதனால் கொஞ்சம் மேலேயும் கீழே இருக்கிற மாதிரி இன்செர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த கார்ட்போர்டில் எல்லாத்தையும் இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லென்த்து கீழே வந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, சென்டரில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் கீழே இருக்கணும், மிச்சது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி தூக்கி விட்டுட்டு ஒட்டிட்டு ஃபெவிகால் போட்டுக்கோங்க. இப்போ நான் அதே மாதிரி ஒட்டிட்டேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒட்டின இந்த பேம்போ ஸ்டிக்குக்கு மேலே நம்ம வந்து குட்டி குட்டி கலர் பேப்பரில் இந்த ட்ராப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை தூக்கி ஒட்ட போகிறோம். அது வந்து எந்தெந்த இடத்துல ஒட்டினா நல்லாயிருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அந்தந்த இடத்துல வச்சு இப்படி ஒட்டிக்கோங்க.
ரொம்ப சிம்பிளாக வந்து ஒட்டிடலாம். பட் வந்து பாருங்கள், ஒட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள் இந்த இடத்துல இது ஒட்டினா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ஒட்டுங்க. எல்லா இடத்துலையும் வந்து மூணுத்தும் சேர்த்து ஒட்டினது ஒட்டினீங்கன்னா நல்லாயிருக்காது, அதனால் ரெண்டு ஒட்டினது ஒட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அங்கங்கே எது ஒட்டினா நல்லாயிருக்குமோ அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஃபுல்லாக ஒட்டிட்ட பிறகு ஃபினிஷிங் அழகாக இருக்கும், உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒட்டினா தான் அழகாக இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இப்படி ஒட்டியிருக்கேன், எனக்கு ஃபினிஷிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் ஏதாச்சும் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம், பட் நான் எதுவும் பண்ணல. ஐ மீன் ஸ்டோன்ஸ் ஒட்டுறதா இருந்தால் ஒட்டிக்கலாம், அந்த மாதிரி ஒட்டினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பட் நான் எதுவுமே பண்ணல, சிம்பிளாக கலர் பேப்பரில் மட்டும் முடிச்சிட்டேன். இப்போ பின்னாடி வந்து அந்த கார்ட்போர்டு ஒட்டினோம்ல, அதில் வந்து ஒரு குட்டி டபுள் சைட் டேப் போட்டிருக்கேன், அதுவே போதும். ஏன்னா இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும், அதுவே போதும். இப்போ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வாலில் ஹேங் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிம்பிளாக செஞ்சு முடிச்சிட்டோம், பட் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குட்டீஸ் வந்து ஈஸியாக ட்ரை பண்ணலாம், செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து நீங்கள் எல்லாருமே செஞ்ச கிராஃப்ட் ஃபோட்டோஸ் பார்த்துடலாமா? இப்போ சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோஸும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ நான் பார்த்தேங்க்கா, அதை பார்த்து செஞ்சேங்க்கா, எனக்கு நல்லா வந்துச்சுங்க்கா. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கக்கா. தேங்க்யூ அக்கா. ஹாய்க்கா, நான் என் பேர் வந்து நித்யஸ்ரீ, 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து இந்த டார்க் ஃபேண்டசி பாக்ஸை ரீயூஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்களேக்கா, அதை ட்ரை பண்ண சூப்பராக இருக்குது. தேங்க் யூ ஸோ மச். ஹாய்க்கா, நான் என் பேர் இலக்கியா, நான் இதை ட்ரை பண்ணேன், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கக்கா. ஹாய்க்கா, என் பேர் தர்ஷினி. நீங்கள் செஞ்ச அந்த டாக் ஃபேண்டசி பாக்ஸ் வச்சு நான் பென் ஸ்டாண்ட் செஞ்சுருக்கேன்க்கா, எப்படி இருக்குது? பாய்க்கா. அக்கா, இந்த வீடியோ வந்து எனக்கு நல்லா யூஸ் ஆகுது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துரு. நீங்கள் ஓஹெச் ஷீட்டில் பண்ணுங்க, எல்லாரும் கிளாஸில் பண்ணுங்கக்கா. இது வந்து நம்ம ட்ரீலேயே ஒரு கீ ஹோல்டர் செஞ்சுருந்தோம்ல, அதுதான். உங்களோட எல்லா வீடியோஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ கிராஃப்ட் ஃபோட்டோஸ் பார்த்துடலாமா? இது எல்லாமே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் குட்டீஸ் பண்ண கிராஃப்ட் ஃபோட்டோஸ் தான், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னடா எப்போ பார்த்தாலும் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோவில் ஒரே சூப்பராக இருக்காங்க, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குன்னே சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையாகவே எல்லாமே எனக்கு நல்லா தான் இருக்குது, நல்லா பிடிச்சிருக்கு, அதனால தான் அப்படி சொல்கிறேன். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் அமைச்சிருக்கீங்க, இன்னும் நிறைய பேரோட ஃபோட்டோஸ் வந்து இருக்குது. அது எல்லாத்தையும் நான் வந்து இன்னொரு கிராஃப்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், அப்படி இல்லைனா சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோவில் தனியாக சொல்கிறேன். இப்போ வந்து நிறைய குட்டீஸ் ஹாய் சொல்ல சொல்லியிருந்தீங்க, அவங்க நேம்லாம் சொல்லிடலாமா? ஓகே, பிரிஸ்கா, ஹரிணி ஸ்ரீ, தர்ஷினி, சாதனா, சாக்ஷனா, அண்ட் சாந்தினி, ஹரிணி டி, அண்ட் இலக்கியா, மானசா, ஸ்ரீதயா, மரிஷா, அம்னா, அஃப்ரின், கதிஜா, மணிப்ரியா, ஹரிகா, திவ்யாஸ்ரீ, தீக்ஷிதா, சாதனா, காவ்யா, சஃப்ரின் பானு, சுஸ்மிதா, மயூரி, ஆயிஷா, கலைவாணி, கீதன்யா, கனிஷ்கா, சுமையா, யுவந்து, ஹரிணி, சந்தியா, ரித்திகாஸ்ரீ, சபர்ணா, ரித்கா, அண்ட் வந்து நித்திகா, சஞ்சய்குமார், மித்ரா, சூன்யா, ரத்திகா, திர்ஷிகா, அண்ட் சஃபர்னா, சஃப்ரினா, ஐனிஸ், அண்ட் சத்யாஸ்ரீ, சரண்யா, சாவித்ரி, ரியா, பிரியா, அண்ட் தேவாஷினி, தருணிகா, ஸ்வேதா. ஓகே, இன்னும் நிறைய பேர் ஹாய் சொல்ல சொல்லியிருக்கீங்க, அவங்களோட நேம்லாம் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். போன வீடியோவில் பின் கமெண்ட்டில் கேட்டிருந்தேன், நிறைய பேர் வந்து ஹாய் சொல்ல சொல்லியிருந்தீங்க, அவங்களோட நேம் தான் இது. இன்னொரு வீடியோவில் இன்னொரு கமெண்ட்ஸ்க்கு கீழே பின் கமெண்ட்டில் கேட்குறேன், அவங்க சொல்லுங்கள். யார் நேம்னா மிஸ் பண்ணியிருந்தேன், நான் ரொம்ப ரொம்ப சாரி, தெரியாமல் பார்க்காம விட்டுருந்துருப்பேன். ஓகே, அண்ட் வந்து உங்களோட கிராஃப்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது, இதே மாதிரி தொடர்ந்து கிராஃப்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.